அடுத்து நாம மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். மூச்சு பயிற்சியில மூணு வகையா பார்க்க போறோம். முதல்ல இடது கை சின் முத்ரா, சின் முத்ரால தொடக்கி மேல வச்சுக்கோங்க. வலது கைய உங்க வயிற்றுக்கு மேல வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேல வச்சுட்டு மூச்சு காத்து உள்ள இழுக்கணும். மூச்சு காத்து உள்ள இழுக்கும் பொழுது ஒரு பலூனுக்குள்ள காத்து போனா பலூன் பெருசாகும் இல்லைங்களா, அந்த மாதிரி வயிற்ற வந்து பெருசு பண்ணணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்கணும். பாருங்க, மூச்சு காத்து இழுக்கும் பொழுது நெஞ்செல்லாம் மறந்துடணும், வயிறு மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். நீங்க இழுக்கிற காத்து நேரா வயிற்றுக்குள்ள போய் வயிற பலூன் மாதிரி பெருசு பண்ணணும். காத்து வெளியும் போகும்போது வயிறு சுருங்கணும். இது மாத்தி பண்ணக்கூடாதுங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு விரிவடையதான் செய்யணும், சுருங்க கூடாது. சில பேர்த்துக்கு அப்படி இருந்ததுன்னா அதை மாத்திக்கங்க. பாருங்க, இடது கை சின்முத்ரா, வலது கை வயிற்றுக்கு மேல வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேல ஏன் வச்சுக்கிறீங்கன்னா அழுத்தறதுக்காக இல்லை, வயிறு மேல வருது கீழே போகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. வயிற்று மேல கையை வச்சுட்டு மூச்சு காத்து இழுக்கணும். மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு மேல வரணும், மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு உள்ள போகணும். 10 முறை பொறுமையா பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு மேல வருது, மூச்சு காத்து வெளியே போகும்பொழுது வயிறு உள்ள போகுது. 10 முறை பண்ணுங்க. 10 முறை முடிச்சவங்க மெதுவா கண்ணை மூடி ஒரு 2-3 மூச்சு அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாருங்க. பத்து முறை முடிச்சவங்க கண்ணை மூடி ஒரு 10 வினாடி உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா கண்ணை திறக்கணும். மெதுவா கண்ணை திறந்துக்குங்க. அடுத்தது நெஞ்சு மூச்சு. முதல்ல வயிற்று மூச்சு பார்த்தோம், இப்ப நெஞ்சு மூச்சு பார்க்க போறோம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, இது சின் முத்ரா, இதுல மூணு விரல உள்ள முடக்கினீங்கன்னா இதுக்கு பேரு சின்மய முத்ரான்னு பேரு. பாருங்க, நெஞ்சு குலுக்கிட்ட சின்மய முத்ரா பிடிக்கிறீங்க. இப்போ கைய இந்த மாதிரி அகலமா இழுக்கூடாது, இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டு பாருங்க, கை பக்கவாட்டில் போகணும் அவ்வளவுதான். அப்ப நெஞ்சு விரியும். மூச்சு காத்து இழுக்கும் பொழுது கை பக்கவாட்டில் போகணும், நெஞ்சு விரியணும், காத்து உள்ள நிறைக்கணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்கணும், கை ஒன்று சேரணும், காத்து வெளியே போகணும். பாருங்க, பிரீத் அவுட், மூச்சு காத்து உள்ள, மூச்சு காத்து வெளியே. கண்ணை மூடி 10 முறை பண்ணுங்க.
பத்து முறை முடிச்சவங்க ரெண்டு கையும் சின்முத்ரால தொடைக்கு மேல வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்து நெஞ்சு மூச்சு பயிற்சி. மேல் நெஞ்சு இருக்கு இல்லைங்களா, முதல் நெஞ்சு மூச்சு பார்த்தோம், இப்போ மேல் நெஞ்சு மூச்சு பயிற்சி. இந்த இடத்துக்கு யாருமே மூச்சு பயிற்சி கொடுக்க மாட்டீங்க, கொடுத்து பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கட்ட விரல உள்ள வச்சு நாலு விரலாக மடிச்சிட்டிங்கன்னா ஆதி முத்ரான்னு பேர். கை என்ன பண்ணணும், எல் மாதிரி வச்சுக்கணும், தா மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க. கையை சுத்தக்கூடாது, ஷோல்டரை சுத்தணும். பாருங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். இப்போ நான் ஷோல்டரை சுத்துறேன், இது வந்து கையை சுத்துறேன், ரெண்டு வித்தியாசம் இருக்குங்களா, ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஷோல்டர் சுத்துறேன், இப்போ கையை சுத்துறேன். கையை சுத்தக்கூடாது, கை அதே இடத்துல தான் இருக்கணும், ஷோல்டர் மட்டும்தான் சுத்தணும். பாருங்க அது தலைகீழாக பண்ணக்கூடாது, முதல்ல விரியணும் அப்புறம் சுருங்கணும். 20 முறை நெஞ்சு மேல் நெஞ்சு விரியும் பொழுது காற்று உள்ளே போகணும், மேல் நெஞ்சு சுருக்கும் பொழுது காற்று வெளியே போகணும். கண்ணை மூடி 20 முறை பண்ணுங்க. இருபது முறை முடித்தவங்க சின்முத்ரால தொடைக்கு மேலே கையை வச்சு ஒரு 10 வினாடி இந்த பயிற்சியினால உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்கள். மெதுவாக கண்ணை திறங்க. அடுத்து மூச்சு பயிற்சியில் நாடி சுத்தி பாருங்க. நாடி சுத்தி இப்போ ஆள்காட்டி விரலையும் பக்கத்து விரலையும் மடக்கிடணும், மற்ற 3 விரல் நீட்டிட்டு இருக்கணும். இதுதான் மூச்சு பயிற்சிக்கான மூத்ரா. இது என்ன பண்றீங்க, திருப்புறீங்க. ஏன் இந்த 2 விரலை மடக்கிறோம்னா மூக்கில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ கட்ட விரலை வலது நாசி அடைக்கிறதுக்காகவும் மோதிர விரலையும் சுண்டு விரலையும் இடது நாசி அடைக்கிறதுக்காகவும் பயன்படுத்த போறீங்க. பாருங்க ஏதாவது ஒரு நாசி அடைச்சிக்குங்க, ஒரு பக்கமா காத்து இழுக்கிறீங்க, இழுத்த உடனே அந்த நாசி அடைச்சிட்டு இன்னொரு பக்கமா காத்து வெளியே வரணும். பாருங்க ஒரு பக்கம் அடைச்சிக்கிறீங்க காத்து உள்ள இழுக்கிறீங்க, இந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த பக்கம் காத்து வெளியே வரணும். எந்த பக்கம் காத்து வெளியே விடுறீங்களோ அதே பக்கம் காத்து இழுக்கணும், அடைச்சிட்டு இந்த பக்கமா வெளியே விடுறீங்க. இப்படி செஞ்சா ஒரு சுற்று, ஒரு பக்கம் காற்றை இழுத்து இன்னொரு பக்கம் காற்றை விட்டு விட்ட இடத்துலையே இழுத்து இந்த பக்கம் விட்டுட்டோம்னா ஒரு சுற்று. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இழுக்கிறத விட விடுறது அதிகமாக இருக்கணும். நான் சொல்கிறது குவான்டிட்டி இல்லை, அளவு சொல்ல. 1 லிட்டர் இழுத்தா 1 லிட்டர் தான் விட முடியும், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நேரம், 5 செகண்ட் இழுத்தா 10 செகண்ட் விடணும். நீங்கள் 5 செகண்ட் இழுத்து 5 செகண்ட் விட்டீங்கன்னா லாபம் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. 5 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் வெளியே விட்டீங்கன்னா உடம்புக்கு நஷ்டம், பிராணசக்தி விரயமாகும். 5 செகண்ட் இழுத்து 10 செகண்ட் விட்டீங்கன்னா லாபம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா, இழுக்கிறத விட எந்த அளவுக்கு அதிகமாக வெளியே விடுறீங்களோ, டைமிங் நேரம் அதிகம் பண்ணி மெதுவாக விடுறீங்களோ அவ்வளோ லாபம் கிடைக்கும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த முத்திரை பிடிச்சிக்குங்க, ஒரு பக்கம் அடைங்க, இடது பக்கமாக காற்று இழுக்கிறீங்க, இடது நாசி அழைக்கிறீங்க, வலது பக்கமாக காற்றை வெளியே விடுறீங்க, பொறுமையாக மெதுவாக விட்ட உடனே அதே நாசி வழியாக மூச்சு காற்று உள்ள இழுக்கிறீங்க, இழுத்து வலது நாசி அடைச்சிட்டு இடது பக்கமாக வெளியே விடுறீங்க. ஒரு சுற்று ஆச்சுங்களா, இந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 சுற்று பண்ண போகிறோம். கண்ணை மூடிக்குங்க, புரியாதவங்க மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துட்டு பண்ணுங்கள், கண்ணை மூடி 3 முறை பண்ணுங்கள். சரிங்களா, ஆரம்பிக்கலாமா, 3 முறை கண்ணை மூடி பண்ணணும்.
மூன்று முறை முடிச்சவங்க ரெண்டு கையும் சின்முத்திரால வச்சு குறைஞ்சது அரை நிமிஷம் அமைதியா உட்காருங்க. மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பாருங்க. நீங்களா மூச்சு காத்து இழுக்கவும் கூடாது விடவும் கூடாது, அது தானா உள்ள போயிட்டு இருக்கு, அதை வேடிக்கை பாக்குறீங்க. மெதுவா ரெண்டு கையையும் உரசி கண்களுக்கு மேல லேசா தடவி கொடுத்து உள்ளங்கைய ரெண்டிஞ்சு தள்ளி பிடிச்சு உங்க பார்வைய முதல்ல உள்ளங்கையில முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மத்த பொருளை நீங்க பார்க்கணும். மூச்சு பயிற்சி முடிஞ்சது, அடுத்து கடைசியா தியானம் பார்க்கலாம்.